சீனு நெகிந்தார். இந்த ரூக்மணி வந்து அப்புக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. அப்ப வந்து சார் மீட்டருக்கு மேல போட்டாங்க சார் அப்படின்ட்டு இவர் கேப்பார் டாக்ஸி டிரைவர். நானே மீட்டருக்கு கேளுதானே அப்படின்னு அவர் சொல்லுவார். Which we all love like anything during shooting போது ரொம்ப பிரமாதம் போகணும் அப்படின்னு கவலை சொன்னார். பட்டு அதை எடுத்து பார்த்தபோது நோபடி லாஃப் எனக்கு என்னன்னே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் லெனின் ஒன்லி சஜஸ்டட் சார் நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு சார், பிகாஸ் கமலை வந்து இந்த மீட்டர்லேருந்து தள்ளி போயிட்டு பேசியிருக்காரு, தட் இஸ் த ரீசன். ஸோ யூ ரீஷூட் இட் அகைன். ஸோ கமல் ஷுட் பி லெவல் லெஸ் தேன் மீட்டர் அந்த மாதிரி எடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் வி டுக் இட் அகைன். இட் வாஸ் ரெய்னிங் ஆன் த ஃபர்ஸ்ட் ஷூட் போது ரெயின் இருந்தது. செகண்ட் ஷூட்டிங் போது வி ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் ரெயின் எஃபெக்ட். பிசிசிஆர் தேங்க்ஸ் டு பிசிசிஆர். அவர் வந்து முன்னாடி அந்த மொழிகள்லாம் கடல கண்ணாடி விண்டில் தடவி he look he made it look as if raining and thanks to Lenin also he only suggested that because engalukku enakku director Sikkim Srinivas Rao ku Kamal Haasan ku puriyave illa what went wrong of it even Ilaraja kutlaranda sir what went wrong of it adukapra undu of course Ilaraja did a wonderful piece of that adu undu and first time sonna naanga undu modhalo or 5 scene pagathe romba bore adichidhu enakku ena nallave illa appadi I thought the film will be a flop. அந்த முதல்ல அந்த ஸ்ரீவித்யா குழந்தை பெற்றுக்கிறது அந்த அந்த நாகேஷ் வந்து நாலு பேர் நடந்து வருது இந்த நாகேஷ் அது வந்து இளையராஜாவோட ரீ ரெக்கார்டிங் ஹவு இம்பார்ட்டன்ட் ரீ ரெக்கார்டிங் எனக்கு அப்பதான் புரிஞ்சு எனக்கு. See, he is a great man. He is a great man. He knows cinema. He understands cinema. And he gives full importance to dialogue also. See what happened during இதும்போது சின்ன மாப்பிள்ளை போது சார் மோகன் இது டைலாக் ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை ரீ ரெக்கார்டிங் பண்ண போகிறது அப்படின்ட்டு வெராஸ் இட் டுக்கு 7 days or 8 days ஃபார் ரெக்கார்டிங் அபூர்வ சகோதரர்கள் அண்டு மைக்கேல் மாமன் வெராஸ் இட் டுக்கு ஒன்லி 2 days ஃபார் சின்ன மாப்பிள்ளை. தட் இஸ் தட் ஷோஸ் தட் ஹவு ஹவு ஹி அண்டர்ஸ்டாண்ட் சினிமா ஹவு ஹி அண்டர்ஸ்டாண்ட் தி ஆடியன்ஸ்.